So this is for class 12 business math exercise 1.1 question number 3. Show that the following system of solutions have unique solution. இங்க வந்து மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. அதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் மாற்றிட்டோம். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். திஸ் இஸ் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸு. கெழுக்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதின ஒரு மேட்ரிக்ஸு. இது வந்து கான்ஸ்டன்ட், இது வந்து வேரியபிள். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸையும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் கம்பைன் பண்ணி எழுதுறது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், விரிவுபடுத்தப்பட்ட அணி. இப்போ நமக்கு இந்த இடத்துல எக்லான் ஃபார்ம் வந்து கொண்டு வரணும். எக்லான் ஃபார்ம் அப்படிங்கிறப்போ இந்த ஒன்று, இந்த ஒன்று, இந்த ஃபோர், இது மூணுமே 0 0 அப்படின்னு கொண்டு வர்றது தான் இந்த சம்மனுடைய இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். இப்போ இப்படி போட்டால் ஈக்குவலன்ட், திஸ் இஸ் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ மேலே இருக்கிறத அப்படியே ஆஸ் யூஸ்வல் எழுதிக்கோ, 1 1 1 3. இப்போ இது ஜீரோவாக மாறணும். இது ஜீரோவாக மாறணும் அப்படின்னா எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ ஆர் டூ வந்து என்ன பண்ண போகிறோன்னா R2 - R1, பிகாஸ் இங்கேயும் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது. அப்போ அப்படியே டைரெக்டாக நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ 1 - R2 - R1 வேணால் இங்கே எழுதி பார்த்துக்க, 1 1 1 3, இது வந்து R2. தென் R1 என்ன? R1 வந்து 1 1 1, சாரி 1 2. R2 வந்து 1 2 3 4, 1 2 3 4, திஸ் இஸ் 1 1 3, 1 1 1 3. அப்போ இங்கே செப்பரேட் பண்ணினா இங்கே என்ன வரும்? 0. தென் 2 - 1 1, 3 - 1 2, 4 - 3 1. அடுத்தது இது ஜீரோ ஆகணும். இது கூட ஒரே ஸ்டெப்லேயே நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே R3 என்னவா ஆகுது? R3 - R1. தனித்தனியாக போனோன்ட்டு அவசியம் இல்லை, இந்த சேம் ஸ்டெப் வி கேன் ரைட். R3 இஸ் 0 1. R3 என்ன? 1 4 9 6 இல்லையா? 1 4 9 6, திஸ் இஸ் R3. R1 வந்து 1 1 1 3. அப்படியே செப்பரேட் பண்ணு, 0 4 - 1 3, தென் 9 - 1 8, தென் 6 - 3 3. ஸோ இது வந்து எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ இது ஜீரோவாகணும். இது ஜீரோவாகிறப்போ இதை 3-ஆல், இது கம்ப்ளீட்டாக 3-ஆல் மல்டிப்ளை பண்ணி செப்பரேட் பண்ணினா திஸ் வில் பிகம் 0. அப்போ இப்படி போட்டால் ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ். இது போட்டு மேலே அந்த 1 1, இதை அப்படி எழுதிக்க, 0 1 2 1. தென் வாட் இஸ் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்? R3. R3 இப்போ சேஞ்ச் ஆக போகுது. R3 என்னென்னு சேஞ்ச் ஆக போகுது? R3 - 3R2. R2 என்ன பண்ணிக்கலாம்? 3-ஆல் மல்டிப்ளை பண்ணு. R3-ஐ 3-ஆல் மல்டிப்ளை பண்ணினா இந்த சைடில் வேணால் எழுதி பார்த்துக்க. இப்போ இதை 3-ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 0, இதை 3-ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3, இங்கே 3 2 6, 1 × 3 3. அதே மாதிரி கீழே இந்த இதை அப்படியே எழுதிக்க, திஸ் இஸ் 3 R3 R2, அண்ட் திஸ் இஸ் R3 - 3R2. அப்போ R3-ஐ மேலே எழுதிக்கலாமா? அப்படி தான் எழுதியிருக்கோம் நம்ம. ஸோ R3-ஐ மேலே எழுதிக்கோ. R3 என்ன? 0 3 8, தென் 3, கரெக்டா? அப்போ இதை செப்பரேட் பண்ணு. செப்பரேட் பண்ணினா 0, தென் 0, 8 - 6 2, தென் திஸ் இஸ் 0. இப்போ எலிமெண்ட்ரி, சாரி, ஆகும் இப்போ எக்கலான் ஃபார்ம் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குல்லையா, இதுக்குள்ளே வர்றது 0, மூணுமே 0-ஆக வரணும் அப்படின்னு எக்கலான் ஃபார்ம் வந்து கிடச்சிது. இப்போ எதெல்லாம் நான் 0, பூஜ்ஜியமற்ற வரிசை, இது வந்து நான் 0. நான் ஜீரோனா இதில் கம்ப்ளீட்டாக, இப்போ இங்கே 0 இருக்குது, உடனே 0 சொல்லக்கூடாது. இங்கே அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட்டாவது 0 இல்லாமல் இருந்தால் தட் இஸ் நான் 0. அட்லீஸ்ட் 1 எலிமெண்ட் இஸ் நாட் 0 மீன்ஸ் தட் இஸ் நான் 0 ரோ. அப்போ இது நான் 0 ரோ,
இதுவும் நான் ஜீரோ ரோ. அப்போ மொத்தம் எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்கு? தெர் ஆர் த்ரீ நான் ஜீரோ ரோ. மூன்று பூஜ்ஜியமற்ற வரிசைகள் உள்ளன. ஸோ மூன்று பூஜ்ஜியமற்ற வரிசைகள் உள்ளன, எனவே ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு த்ரீ. ஆல்சோ ரோ ஆஃப் விச் ஒன், ஏபியும் த்ரீ தான். ஏன்னா இதில் இப்போ ஏபி அப்படிங்கிறது விரிவுபடுத்தப்பட்ட அணி, ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். இப்போ இது இது வந்து ஏ, இது கம்ப்ளீட்டாக ஏ. இந்த ரவுண்ட் இல்லாமல் இது ஃபுல்லாக இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஏபி. அதே மாதிரி நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எவ்வளவு? நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், தீர்வு காண வேண்டிய மாறிகள், அதுவும் த்ரீ. ஸோ எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு த்ரீ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். இந்த மாதிரி இருக்கிறப்போ த சிஸ்டம் த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் ஏ யூனிக் சொல்யூஷன். இப்போ எல்லாமே ஈக்குவலாக, எல்லாமே த்ரீ த்ரீ த்ரீன்னு வர்றப்போ யூனிக் சொல்யூஷன். ஸோ தொகுப்பானது ஒருங்கமைவுடையது மற்றும் ஒரே ஒரு தீர்வு உண்டு. இப்போ இந்த மேட்ரிக்ஸை வந்து அப்படி எழுதிக்கணும், ஒன் ஒன். இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், அந்த ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸை அப்படியே நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மாக மாற்றிடும். ஸோ இங்கே 0 1 2 0 0 2 0 0 2, தென் இங்கே என்ன எழுதணும், XYZ. ஸ்டெப்பெல்லாம் எதுவுமே ரெடியூஸ் பண்ணக்கூடாது, அப்படியே ஃபுல் ஸ்டெப்பு அப்படியே தான் எழுதணும். ஸோ இங்கே வந்து 3 1 2. இப்போ இது வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா X+Y+Z. ஸோ X+Y+Z ஈக்குவல் டு த்ரீ. தென் இங்கே 0 இருக்குது, 0X விட்டுரு. தென் 1, ஸோ 1Y+ இங்கே 2 இருக்கா, ஸோ 2Z ஈக்குவல் டு, இந்த இடத்துல என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ 1, இது 0X 0Y, மிச்சம் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2Z ஈக்குவல் டு, இந்த இடத்துல என்ன இருக்குது, 2 அப்படின்ட்டுருக்கு. அப்போ 2Z 2னா இசட்டோட வேல்யூ என்ன, 1. ஸோ இசட் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருச்சு. இந்த இசட் வேல்யூ எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ Y+2Z ஈக்குவல் டு 1ல 2 ப்ராக்கெட் 1 ஈக்குவல் டு 1. ஸோ Y=1 -2, தேர்ஃபோர் Y=-1. ஸோ ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. அடுத்தது X+Y+Z=3. எக்ஸ் என்ன தெரியாது, ஒய் வந்து -1, இசட்டு 1, -1 + 1 0 ஆயிரும். ஸோ இது 3. ஸோ இப்போ கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்க, X+Y+Z=3. தேர்ஃபோர் எக்ஸுக்கு 3 போட்டுக்க, இது +1 -1 கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த 3 அப்படிங்கிறது கிடச்சிச்சு. தேர்ஃபோர் சொல்யூஷன் X=1, Y=-1, சாரி X=3 -1 1, இதுதான் சொல்யூஷன்.